இப்படி ஒரு நல்ல ஷார்ப் நைப்பை வச்சுட்டு இப்படி மேலே இப்படியே பண்ணிங்கன்னா அப்படி தோல் இப்படி வந்துடும். அண்ட் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஓகேவா? வாத்தினா டீச்சர், வாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கலெக்ஷனு. சும்மா நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு டக்குன்னு வெளியே ஓடி வந்துடுவேன் என்னோட கார்டனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில ரோசஸ் எல்லாம் பூத்துருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து தரா விரச்சி பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட டக்கு வாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கறி பண்ண போகிறோம், அம்மாவோட ஸ்பெஷல். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் பண்ண முடியல வீடியோஸை. சரி, திரும்பவும் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்திரிச்சு அப்படி வெளியே வந்தா என்ன ஒரு அழகு, எத்தனை அழகு! அப்படியே ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க எனக்கு, அதாவது அந்த கார்டனில் அப்படியே வெளியே வந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, டீ வச்சு குடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சு. சரி, உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதுதான் திரும்பவும் வெளியே போனேன். என்னோட ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட முன்னாடியே டெடி பிளேக்கோட கலெக்ஷன் இருக்குது. இது வந்து என்னோட தேர்ட் பேக், நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அவங்கக்கிட்ட இருந்து பேக்கேஜிங் காலையில் தான் வந்துச்சு. உங்களோட பாக்ஸோட பேக்கேஜிங்க்கே கொடுக்கலாங்க காசு. எக்ஸ்ட்ராடினரிலி ஃபைனஸ்ட் குவாலிட்டி, அதாவது அவங்களோடது பியோர் லெதர், மேட் இன் இட்டாலி, ஒன் ஆஃப் அ கைண்ட், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் இதே மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சைட். ஆடாடாடாடா, எப்போவுமே லைட் கலர் சூஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த தடவை வந்து ஒரு ரெட்டிஷ், செரி ரெட், டார்க் ரெட் கலரில் ஒரு பேக் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓ மை காட், பெருசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கலெக்ஷனு, அதாவது மேட் இன் இட்டாலிங்க, டாப் கிரெயின் லெதரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் பல விதமான பியோர் லெதர் பிராண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இவங்களோடது ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இவங்களோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இது இந்த தடவை இது வந்து ஒரு ஸ்லீக்கான டிசைன், இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்த இந்த மாடல் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு ஸ்டைல், அண்ட் இது ஒரு ஆப்பிள் ஷேடில் இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்கறது க்யூட்டாக இருந்ததா? ஸோ அதனால தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை மாமி, க்யூட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான சைஸில் ஒரு பேக் தான் இது. எங்கள் ஆளுக்கு சரியான தொண்டை வலிங்க, என்னடா திடீர்னு தொண்டை வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுக்கு ஒரு பயங்கர ஒரு டென்ஷன். அதாவது அவருக்கு அவ்வளோ வலி, ராத்திரி எல்லாமே தூங்கவே இல்லை, இமீடியட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கோமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதாவது அவங்க வந்து நம்மளை வீட்லேயே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ சரி வருவாங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்கள தான் கூப்பிட்ருந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கான எல்லா டெஸ்ட்டுமே, இப்போ கோவிட் டெஸ்ட்டு, ஸ்ட்ரெப்புக்கான டெஸ்ட்டு, நம்மளோட பிளட் ப்ரெஷரு, இது அதுன்ற மாதிரியான பேசிக் டெஸ்ட் எல்லாமே மேக்ஸிமைஸ்டாக டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் வருவாங்க, சிலவங்க வந்து சம்டைம்ஸ் டாக்டர்ஸே வருவாங்க. நம்ம டைமிங்கை பொறுத்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ நம்ம கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது வருவாங்க. அவருக்கு ரெகுலராக ஏதோ பேக்டீரியல் சோர் த்ரோட் மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா
யூஎஸ்ல இருக்க எல்லா இடத்துக்குமே பண்றாங்களா என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா அட்லாண்டா ஏரியால இவங்க பண்றாங்க, அதனால இவங்களோட சர்வீஸ் நாங்க யூஸ் பண்ணது. முன்னாடி ஒரு தடவை கோவிட் டைம்ல கூட வெளியே போவோம் என்ன அப்படின்னு நினைச்சப்ப கூட இவங்களதான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கும் சரி ஓகே ஃபைன் அவங்களை கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டோம். பட் யூஸ்வலி வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், நமக்கு வெளியே போகணுன்ற மாதிரி அந்த ஒரு இது இல்லைன்னா அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. அண்ட் இமீடியட்டான அப்பாயின்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்காதப்ப கூட ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா மெடிசன்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, நம்ம ஃபார்மசிக்கும் போயிடும், ஓரளவுக்கான இருக்கிற எல்லா விஷயங்களையுமே டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஸோ அதனால வி யூஸ் தி சர்வீஸ், ஜஸ்ட் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லன்றதுனால வீடியோவில் சொல்கிறேன். இந்தியாவோட வெல் விசிட் டாக்டர் வெல் விசிட் கூப்பிட்டு வந்தால் அங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கல்ல, ட்ரெயின் மேலே போய் பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக. Oh wow. Cuckoo. அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆன. சூப்பர் டாடி. ஒரு சீனரி வேற, பிரிட்ஜ், ரயில் ட்ராக் கண்டா. ஏய் நாட் சோ திஸ் என் பிள்ளை வந்துட்டு இது வாட் சீட்ஸ் அதே ஃப்ளவரிங் சீட்ஸ் சீனியா அவள் பிளான் பண்ணுன்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு வைக்கணும் மம்மி, நீ எனக்கு தரவே இல்லை அப்படின்னா சரி ஓகே வெயி பாப்பா அப்படின்னு மண்ணை மிக்ஸ் பண்ணி இப்போ தான் வச்சு கொடுத்தேன். ஓகே ஐ வில் மேக் த ஹோல் தங்கம் பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் டூ டீப், வி டோன்ட் வாண்ட் சோ டீப். ஓகே வில் மேக் ஸ்மால் ஹோல்ஸ். Okay. Holes will be done. Yeah. Put it in those holes. One. Oh. Only one in each hole. One? Mm-hmm. Yeah. Two. Three. Put it in here. What? Put it here. Yes. Put it here. Put it here. Put it here. Put it here. அதாங்க அக்கா வச்சுட்டா நான் மேலே ஒரு தின் லேயராக மட்டும் மண் தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் அமுத்தி கொடுத்துட்டோம்னா இது தண்ணியும் பூத்தாச்சுன்னா வேலை முடிச்சு பூத்ததுக்கப்புறமா காமிக்கிறோம். ஓகேவா? இஸ் இட் கோல்ட் வாட்டர்? யெஸ். ஓகே தாங்க ஓய்ச்சா. ஆ போரட்டின் ஆ லிட்டில் லிட்டில் நைட்டில் லிட்டில் லிட்டில் ஆ மோர் மோர் தட் சைட் தட் சைட் தட் சைட் தட் சைட் தட் சைட் இனஃப் 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 ஸ்டாப். குட் ஜாப் மதி. No, if you put too much water, then the seeds won't germinate. Enough. Okay? Mm-hmm. And now we will wait for the seeds to germinate. Okay, Tanga? Mm-hmm. Let's keep it in the sun. Yep, you can go and keep it in the sun. I want to water these. No, water them. Why did you keep it there? Take it and go and keep it there somewhere. No, let's keep it here. It'll get nice and cool. Okay. Finish. Now we just have to wait. Hey, பாப் குட்டி அங்க கொண்டு வெயிடி. அது மம்மி அங்க வந்துட்டு வேற துணி காய வைக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் அந்த டேபிள் அங்க போட்டாங்கன்னா இவ போயிட்டு பாருங்களேன். சட்டி அங்க கொண்டு வச்சுட்டு அங்க வச்சுக்கா. ஏய் நீ அங்க கொண்டு வெயி பாப்பா. You should keep it inside. Keep it in between those violet flowers. Ah, keep it there. Good job. Ah, better. Mookie. Good job, Leah. Good job. Aw, I love you. Bangara? Bangara. Enamo solnungalama. If you're doing this at home, subscribe and do it. Oh, that's so sweet, Tanga. Ajudi. Che, thank you. You wanted to tell them? Okay, go. Good job. நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தோங்க.
போயிட்டு வந்தது வர்றதுக்குள்ளே எங்கள் ஆள் வந்து நல்லா சூப்பராக மூவிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. நான் இந்த சைடு எட்ஜிங் ட்ரிம்மிங் மட்டும் பண்ணுவேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த கிராஸ் வெரைட்டி வந்து ரொம்ப திக்காக இருக்குமா, அந்த சைடில் அந்த எட்ஜிங் ட்ரிம் பண்ணுறது மட்டும் அது ஆல்மோஸ்ட் ஆகவே ஆகாதுன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அது பண்ணி அது ஒரு சைடு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பேட்டரியே முடியும், முடிஞ்சு போயிடும், அந்தளவுக்கு அவ்வளோ நேரம் நம்ம நின்று பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இது மட்டும். பட் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதையுமே பண்ணி முடித்தா அப்படி க்ளீனாக லெவல்டான கிராஸ் பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து அவருக்காக இதை ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா அவர் மேஜர் ஆஃப் த பார்ட் முடிச்சுட்டாரு தான், நான் வந்து இந்த மிச்ச மீதி இருக்கிற இந்த எட்ஜிங் ட்ரிம்மிங் மட்டும் பண்ணி முடித்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா இந்த நிறைய இந்த கிராஸ் எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அதை ப்ளோ அவுட் பண்ணி நம்மளோட இன்டீரியர் கிராஸ்க்குள்ளேயே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அசிங்கமாக இருக்காது, அந்த தூள் தூளாக இருக்கிறதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணி முடித்தார். முன்னாடியெல்லாங்க வெயில் இருக்கும்போதே ஓடியாருவேன் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் அப்போவும் வெயில் இருக்கும், இப்போல்லாம் உஷாராயிட்டேன், கம்ப்ளீட்டாக சன் டவுன் எப்போ ஆகுதோ அப்போ தான் தள்ளி ஊற்றுறது, இல்லாட்டினா வந்து பயங்கர சன்டேனு டயர்டும் ஆயிருங்கிற மாதிரி. இப்போல்லாம் வெதர் இன்னும் அவ்வளோ மோசமாகலை, சம்மர்க்கெல்லாம் வஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த தடவை ரொம்ப லேட்டாக நிதானமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே சகாசமாக தண்ணி ஊற்றுறது. இப்போல்லாம் நம்மளோட டக்கு, நான் ஹோல் டக் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், டக்லிங் பார்த்தீங்களா, ஆல் நேச்சுரல். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டிகால்ப் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், தாவ் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வச்சாச்சு, இனி இதை ஃபுல்லாக வெட்டி க்ளீன் பண்ணும். ஸோ இது வந்து டக்லிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்னோடு கொடுத்துருவாங்கங்க, டக்கை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த ஸ்கின் வந்து கொஞ்சமாவது இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அதோட அந்த கொழுப்பு நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோவா ருஜி இல்லை. இப்போ இவ்வளோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், யூஸ்வலி அதோட ஸ்கின் தோலே வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், நம்ம சிக்கனை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஸ்கின் வந்து ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு மட்டும் நான் பீல் ஆஃப் பண்ணி எடுக்கலான்னு அதை வந்து இப்போ தனியாக அப்படி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நல்ல ஷார்ப் நைப்பை வச்சுட்டு இப்படி மேலே இப்படியே பண்ணிங்கன்னா அப்படி தோல் இப்படி வந்துடும், ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துறேங்க. கூடுதல் நெய் இருக்குல்ல, ஆமாம், நமக்கு இவ்வளோ நெய்யெல்லாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், கம்மி போதும், ஓவர் நெய், ஓகேவா, இவ்வளோலாம் வேண்டாம், ஓரளவுக்கு இவ்வளோ நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டி எடுத்துடணும், அவ்வளோதான், அது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் பார்த்து நேச்சுரலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கங்க, ஆர்டிஃபிஷியலாக க்ரோனாக இருந்ததுன்னா நல்லது கிடையாது, பட் இது வந்து ஆல் நேச்சுரல், அதனால் ஐ எம் லைக் ஓகே. கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நல்லா கழுவிடுங்க, ஓகேவா. நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டோங்க, 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா நான் கழுவி துண்டு துண்டா முறிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த வினிகரும் போட்டு கழுவிட்டோம், 3-4 பிரஷம் கழுவிட்டேன், ஓகே, கழுவி எடுத்ததை இனி ஒரு குக்கர்ல போட்டு, இஞ்சி வெளுத்துள்ளியும் சாதிச்சது கண்ணே, இஞ்சியும் வெளுத்துள்ளி பூண்டுங்க சின்ன சின்னதா இடிச்சு வச்சிருந்தாங்க அதை சேர்த்துக்கோங்க, மஞ்சள் ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி, சில்லி பவுடர், ஒரு 3 பெரிய வெங்காயம் வேணுங்க, அதில் 1.5 பெரிய வெங்காயம் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க, மிச்சம் வந்து வதக்கிறதுல போட்டுக்கலாம், 1 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க, ஓகேவா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கையாலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, கொஞ்சமாக போதும் இப்போதைக்கு ஒரு வாசனைக்கு, சும்மா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, ஏன்னா இது கழுவின சிக்கன் ஐ மீன் டக் அப்படிங்கறனால ஆல்ரெடி அதுல தண்ணி இருக்கும், அதனால சும்மா பேருக்கு தண்ணி வறந்து வர்றதுக்காக சும்மா தெளிச்சு விடணும் அவ்வளவுதான். இனி அடுத்தது குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க, ஓகே, 2 விசில் அங்க வந்துருச்சுங்க, சைமல்டேனியஸா ஆரம்பிச்சிடலாம் நாங்க, தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன், ஓகே, இனி எண்ணெய் சூடாகட்டும்,
சோ இது வந்து தேங்காய் கொத்தின தேங்காய்ங்க. வேணும்னா போட்டுக்கல இல்லனா வேண்டாம். கொத்தின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வாயிண்டு வரணுங்க. லைட் பிரவுன் ஆகிற வரைக்கும் பாத்துக்கங்க அவ்வளவுதான். ஓகே. இஞ்சி கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நீள நீளமா அரிஞ்சதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஆறு பல்லு பூண்டு சின்ன சின்ன வெங்காயம் நறுக்குனது அதையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பின்ன வாட்டியாச்சு இதையும் போட்டோம். ஆஹா வாசனை வாசனை அடா 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 அந்த கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வாசனையே வாசனை தாங்க. சான்ஸே இல்லைம்மா. அடுத்தது சின்ன வெங்காயம் அம்மா வெட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழுனோ அதையும் போட்டுக்கோங்க. ஆல்சோ இதுல பெரிய வெங்காயமும் செதுக்குவோம். கொஞ்சம் வெங்காயத்தையுமே போட்டுட்டாங்க. ஓகேவா. நீ கொஞ்சமா உப்பு கொஞ்சமா உப்பு போட்டு அதையுமே நல்லா வந்து அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் அம்மா வந்து அரை டீஸ்பூன் போட்டிருப்பாங்க அவ்வளோதான். ஆனால் பெப்பர் பவுடரும் அதே மாதிரி அரை டீஸ்பூன் போட்டிருக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டக்கு வேக வைக்கிறதுலையும் ஆட் பண்ணியிருக்கோம் மறந்துடாதீங்க. தக்காளி இங்கே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் அதையுமே இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஓகே நம்ம நல்லா சூப்பராக வேக வச்ச நம்மளோட டக்கை ஆட் பண்ணிடுங்க. வாத்துக்கறி கொஞ்சம் எல்லாம் அந்த ஸ்கின்னும் நெய்யும் இருக்கணுங்க அப்போதான் டேஸ்ட்டு சரிங்களா. மொத்தமாக வந்து நம்ம ஸ்கின்லெஸ்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கிடையாது. இதோட அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஸ்கின்ல இருந்தா. பாருங்க நல்ல சூப்பராக நம்மளோட டக்கு கறி ரெடி. சரியாக சொல்லணும்னா பர்ஃபெக்ட்லி கேரளா ஸ்டைல் ரெசிபி தாரா வறட்சி கறி அப்படிம்பாங்க. ஓகேவா. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாத்தினா டீச்சர் வாத்துனா வாத்து டக்கு.